சபாநாயகர் நடுநிலையோட நடக்கல, அவர் அரசியல் பேச முற்பட்டுட்டார். அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது வேதனை அளிக்கின்றது. ஒரு சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். இதற்கு அதுக்கு என்ன இருக்குது, மொட்டை தலையும் முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை வேற, அந்த பிரச்சனை வேற, இதை இணைத்து பேசுவது சட்டப்பேரவை தலைவருக்கு அழகல்ல. சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை தான் நடத்த வேணும். அரசியல் பேசுவதற்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவது முறையல்ல. அரசியல் பேசணும்னா அந்த சட்டப்பேரவை தலைவருடைய ராஜினாமா செய்திட்டு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசலாம். ஆனா அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அரசியல் பேசுவது வருத்தம் அளிக்கிறது. நடுநிலையோடு ஒரு சட்டப்பேரவை தலைவர் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் பதில் சொல்றேன், நல்லா எண்ணி பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு ஜாதி அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்ல ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் 21/12/2020 என்று இதற்கு அரசாணை நாங்கள் வெளியிட்டோம். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு உண்டான பூர்வாங்க பணிகள் அத்தனையும் தொடர்ந்தது. அதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய ஏ குலசேகரன் அவர்களை நாங்கள் நியமித்தோம். அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு தேவையான அலுவலகங்கள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு 6 மாதத்திற்குள் தமிழ்நாடு எங்கும் சென்று இந்த குழு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அரசிற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று காலம் நிர்ணயிக்கப்பட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து அந்த காலக்கெடுவை நீடிக்கவில்லை, காலாவதி ஆகிவிட்டது. ஆகவே இதையெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைய சபாநாயகர் தெரிவிப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், பணிகளை துவக்கியது அதிமுக அரசாங்கம். ஆனால் அதற்கு பிறந்து வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் கால 6 மாதத்திற்குள் முடிகின்ற போது, அதை கால 6 மாத காலம் முடிகின்ற பொழுது அதை கால நீடிப்பு செய்திருந்தால் அது தொடர்ந்து இருக்கும். அதை நீடிப்பை செய்யாதது திமுக நடிக்கிறாங்க. இன்றைக்கு கூட என்ன சொல்றாங்க, மாநில அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு சொல்லல, மத்தியில ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும், அதுக்காகத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டாடுறாங்க. மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது, ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டு அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். இதை தட்டி கழிப்பதற்காக, மக்களுடைய பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வந்துட்டது. அங்கே வன்னியர் பெருமக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி, வாக்குகளை பெறுவதற்காக அவசர அவசரமாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டார். ஓட்டுகளை பெறுவதுதான் கொண்டார ஒழிய, இன்றைக்கு சமுதாய மக்கள் பல்வேறு ஜாதி அமைப்புகள் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவர் கொண்டு வரவில்லை. நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காகத்தான் இதையே கொண்டார். அதிமுக அப்படி அல்ல. ஏற்கனவே பல்வேறு ஜாதி அமைப்புகள் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, அதிமுக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு உத்தரவு பிறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கின்றது.